ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஷாங்க்ஷியோட போஸ்ட் கிரெடிட் சீனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் மிட் கிரெடிட் சீன் ஸ்டார்டிங்கில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நானும் சொல்லியிருப்பேன், வாங் வர்றது மட்டும் இல்லாமல் ஷாங்க்ஷியை கூப்பிட்டு போகிறாரு. ஸோ கூப்பிட்டு போனது மட்டும் இல்லாமல் அங்கே ரெண்டு பேர் முன்னாடி காமிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேர் வேறு யாருமே இல்லை, நம்மளோட ப்ரூஸ் பேனர். ஸோ ஹல்க் ஃபார்மில் இல்லாமல் தன்னோட பாதிக்கை டேமேஜான நிலைமையில் அங்கே அழகாக நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேப்டன் மார்வலும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இதை பற்றி அந்த 10 ரிங்ஸையும் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இந்த இதை யாருமே பார்த்ததில்லை. ஸோ எப்படி இது இங்கே வந்திருக்கும், அது மட்டும் இல்லாமல் எப்படி இது யூஸ் ஆகிட்டுருக்கு அந்த பவர்லாம் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணும் போது அவங்களுக்கே தெரியுது இது இங்கே உள்ளது இல்லை, வேறு எங்கேயோ உள்ளது. ஸோ அனதர் யூனிவர்ஸ்லேருந்து தான் இது இங்கே வந்திருக்கு. பட் இது யாருக்கு இப்போ சிக்னல் அனுப்பிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. மேண்டரின் இந்த பவரை யூஸ் பண்ணும்போது எந்த சிக்னலுமே வரல. அது மட்டும் இல்லாமல் அது யாருக்குமே தெரியாது, அந்த ரிங்கு வந்து அவர்கிட்ட பத்திரமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் இப்போ ஷாங்க்ஷி கிட்ட வரும்போது அதோட ஃபார்ம் கலரே மாறி இருக்கு. சொல்லப்போனா அவர்கிட்ட இருக்கும்போது பர்பிள் ப்ளூ லைட் ப்ளூ மாதிரி இருக்கும். ஸோ அது அப்படியே ஷாங்க்ஷி கிட்ட வரும்போது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லா கோல்டில் இருக்கும். உண்மையில செமையாக இருந்துச்சு ஷாங்க்ஷிக்கு அதை அப்படின்னு சொல்கிறத விட இப்போ இது ஷாங்க்ஷிட்ட இருந்து ஒரு பவரை ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ வேறு யாருக்கும் சிக்னல் கொடுத்துட்டு இருக்கு, அது எதுக்கு எதுக்குன்னு தெரில. பட் இந்த படம் முழுக்க நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும் உண்மையில என்ன நடந்துச்சு ஷாங்க்ஷியோட பாஸ்டில், அதுக்கப்புறம் இவர் எப்படி ரிங் அடைஞ்சார், அந்த எதிரியை எப்படி தடுத்தாரா அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். உண்மையில யாருக்குமே எம்சியூக்குள்ளே இப்போதைக்கு இந்த 10 ரிங்கோட ஆர்ஜின் தெரியாது. ஸோ அது கூட மார்வலோட அடுத்த கிக் ஆஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணுறேன். நான் சின்ன ஒரு கேஸ் தான். ஸோ அதுக்கான லீடு கூட ப்ரூஸ் பேனர் வாங் அவங்க ரெண்டு பேரும் செக் பண்ணி பார்த்ததில் கூட இது இங்கே உள்ளது இல்லை, ஸோ வேற ஒரு பிளானெட்டில் உள்ளது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ உண்மையில் வேற ஒரு பிளானெட்டில் உள்ளது தான் மார்வல் காமிக் சைட் படி பார்த்தீங்கன்னா இது வேற ஒரு பிளானெட்லேருந்து தான் இங்கே வந்திருக்கும். ஸோ அதை நம்ம மேண்ட்ரின் யூஸ் பண்ணுவார். ஸோ மேண்ட்ரின் ரிங்ஸ்ன்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க இதை. உண்மையில் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா மேக்கல் 4 சொல்லி ஒரு பிளானெட்ல தான் வந்திருக்கும். மேக்குலன், ஸோ அங்கே வாழ்ற ஸ்பீஷியல் எல்லாமே மேக்குலன் இல்லைன்னா ஆக்ஸான் கார் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அது மேண்டரினுக்கு வந்து வேலி ஆஃப் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல தான் கிடைக்கும். ஸோ உண்மையில அது மேண்டரின் யூஸ் பண்ணி பல விஷயங்களை பண்ணியிருப்பாரு. படம் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். பட் உண்மையில மேண்டரின் அயன் மேன சின்னாமல் போயிருக்காரு, அங்கே தான் இருக்கு. ஸோ இருக்கட்டும், உண்மையில செமையாக தான் இருந்துச்சு படம் உண்மையில். ஆனால் இப்போ இது எங்கே போய் லீட் பண்ண போகிறாங்கன்னு யாருக்குமே தெரில, யாருக்கு சிக்னல் போகுது அப்படிங்கிறதும் தெரில. அது மட்டும் இல்லாமல் ஹல்கை பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹல்கை பார்க்கல யாருமே அதில். ஸோ ப்ரொஃபஷனர் ஹல்கா எண்டு கேமில் மாறுறோம். ப்ரூஸ் பேனர் வந்து இப்போ திரும்பியும் சாதாரண மனுஷனாக ப்ரூஸ் பேனராக இருக்காரு. ஸோ அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு தெரில. உண்மையில் மூன் கைனட் அதில் கூட அப்பியரன்ஸ் ஆகப்படுறாருன்னு சொல்லி பல ரூமர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷீ ஹல்க் அதில் கூட எக்ஸ்பிளைன் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கேப்டன் மார்வலுக்கு முடி முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையில் அது மட்டும் இல்லாமல் நம்ம கேப்டன் மார்வலுக்கு முடி முளைச்சிருக்கு, அதையும் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் மார்வல் மிகப்பெரிய லீடாக தான் அமைய போகுதுன்னு சொல்லலாம். ஷாங்க்ஷியை இப்போ எம்சியூக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பல கேரக்டர் புதுசாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. எங்க அவெஞ்சர்ஸ்க்கு லீடிங் போகிறது மட்டும் இல்லாமல் சீக்ரெட் வார்க்கும் எப்படி லீடப் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சீக்ரெட் இன்வேஷன் சொல்லி பல விஷயங்களை நம்மளுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம மல்டிவர்ஸை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எல்லாமே ஒவ்வொரு பக்கமும் புதுசு புதுசாக காமிச்சாலுமே இன்னும் பழைய இதையே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த இலுமினாட்டி டீம் தான் எனக்கு இன்னும் மென்ஷனாக இருக்குது. ஸோ மார்வல் இலுமினாட்டி சொல்லப்போனால் நியூ அவெஞ்சர்ஸ் இலுமினாட்டி அதை கூட காமிப்பாங்களான்னு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எம்சியூக்குள்ளே எப்படி அமைய போகுதுங்கிறத. அது மட்டும் இல்லாமல் எம்சிஎம் வேற டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டார்க் அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இருந்தாலுமே புதுசாக வரப்போகிற கேரக்டரை நம்ம பார்த்து என்ஜாய் தான் பண்ண போகிறோம். உண்மையிலே ஷாங்க்ஷி எப்படி புதுசாக இருந்தாலுமே எவ்வளோத்துக்கு என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க. உண்மையிலே கொரியோகிராஃபிங்கில் சும்மா அப்பிச்சு உதறிட்டாங்கன்னே சொல்லலாம். எல்லாருமே உண்மையில கொரியோகிராஃபிங்லாம் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் எல்லோரும் மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே இதுக்கப்புறம் நான் சொன்னபடி ஷாங்க்ஷியோட அந்த 10 ரிங்ஸோட ஆர்ஜினை நோக்கி கூட இனிமேட்டு எம்சி மூவ் ஆகலாம் ஷாங்க்ஷியை வச்சு லீட் பண்ணணும்னா. ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படி இதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸில் அவர் ஒர்க் பண்ண போகிறாரு, என்ன வேலை செய்ய போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் உண்மையில் எம்சியூக்குள்ளே எல்லாமே மாற ஆரம்பிச்சுட்டுனே சொல்லலாம். ஏன்னா 10 மோதிரங்களை போட்டிருந்ததை இப்போ 10 பிரேஸ்லெட் மாதிரி காமிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மோதிரத்துக்கும் முதல்ல பவர் இருந்துச்சு. இப்போ எல்லா மோதிரமும் எல்லா பிரேஸ்லெட் மாதிரி இருக்கிற அந்த ரிங்ஸுமே ஒன்றா சேர்ந்து ஒரு மாதிரி பவரை யூஸ் ஆகிட்டு இருக்குங்கிறது தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ காமிக்குக்கும் மூவிக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா அது சொல்லியிருக்கேன் முதலே, காமிக் யூனிவர்ஸ் வேறு, இந்த யூனிவர்ஸ் வேறு. ஸோ அது ஆர்ஜின் வந்து காமிக் யூனிவர்ஸ் வந்து அது ப்ரைம் வந்தாலுமே இது மூவி யூனிவர்ஸில் இதுதான் ப்ரைம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இந்த யூனிவர்ஸில் எப்படி காட்ட போகிறாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் இப்போது மல்டிவர்ஸ் கொலப் ஆகிருக்கு எல்லாருக்குமே தெரியும்.
ஸோ லோக்கி சீரீஸ் பார்த்தவங்க வாண்டா சீரீஸ் பார்த்தவங்கன்னு சொல்ல போனால் பல பேர் பார்த்துருப்பீங்க. இனிமேட்டு மல்டிவேர்ஸ் எப்படி மேட்னஸ் ஆகப்போகுது, இனிமேட்டு மல்டிவேர்ஸ் எந்த மூவியோடலாம் கனெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரில. ஸோ எல்லாருக்குமே நோவே ஓம் அதில் மல்டிவேர்ஸ் இருக்க போகுதுன்னு தெரியும். ஸோ தார் அதில் இருக்குமான்னு யாருக்குமே தெரில, பட் எல்லாமே இனிமேட்டு மல்டிவேர்ஸோட கனெக்ட் ஆகி தான் வருங்கிறது என்னோட ஒரு தாட், சின்ன ஒரு தாட்டாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எல்லாமே எப்படி அமைய போகுதுன்னு. ஏன்னா லேடி தோர் அதை எப்படி காட்ட போகிறாங்க, ஸோ மியால்மியர் எங்கேருந்து வந்தது, அது மட்டும் இல்லாமல் ஆன்மேன் படத்தில் குவாண்டம் பற்றி வரப்படுது, ஸோ குவாண்டம் மீனியா. ஸோ அதில் கூட நம்மளோட அயன் லேட் சொல்ல போனோம்னா இன்னொரு வெர்ஷன் ஆஃப் நீத்தன் ரிச்சர்டை பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் மொதல் கேங் வெர்ஷன் வரப்போகிறது மட்டும் இல்லாமல் அடுத்த கேங் வெர்ஷன் ஆஃப் அயன் லேட் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் வந்தால் கூட அழகாக அடுத்த அயன்மேன் கூட மாறிடுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹயன் ஹார்ட் அவங்க வந்து இப்போ முதல்ல பிளாக் பேண்தர் டூவில் தான் வரப்போகிறாங்க. ஸோ செட் பிக்லாம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க நடந்து போகிற மாதிரி அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே எப்படி அமைய போகுது, எப்படி ஊனோட கனெக்ட் ஆக போகுது சொல்ல போனோம்னா ஷாங்ஷி இப்போ டாக்டர்ஸ்டின் டூ கூட கனெக்ட் ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி தானும் ஸ்பைடர்மேனும் அதில் கனெக்ட் ஆக போகுது, லோக்கி கனெக்ட் ஆக போகுது. நம்ம பட்டியல் போட்டு டாக்டர்ஸ்டின் டூக்கு நம்ம லிஸ்ட்டு போடலாம். அது மட்டும் இல்லாமல் அது எதோட கனெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எதிர்பார்க்குறது வந்து டிவி சீரீஸ் படி பார்ப்போம். சொல்ல போனோம்னா மொதல் ரெண்டு சீரீஸில் லோக்கியும் வாண்டா விஷனும் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ இப்போ ஃபால்கன் வின்டர் சோல்ஜர் அது எதோட கனெக்ட் ஆக போகுது, கேப்டன் அமெரிக்கா ஃபோர்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்ச டார்க் அவெஞ்சர்ஸ் அவங்களும் ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்க, இவங்களும் ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுறது மட்டும் இல்லாமல் நம்ம பிளாக் விடோ அந்த படத்துலையும் ஸோ டார்க் அவெஞ்சர்ஸ்க்கு தான் லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எட்டர்னல்ஸ் மூவி அது எதோட லீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இது எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் லோக்கி சீசன் 2 2023 தான் ஷூட்டிங்கே பண்ணுவாங்கன்னு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு எந்த ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகல, அந்த காரணத்துக்காக தான் அந்த டேட்டை எல்லாருமே குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சீரீஸை பார்த்தா தான் எல்லாருக்குமே தெரியும் எப்படி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட அவர் கனெக்ட் ஆனாருன்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுவும் ஒரு எல்லாமே வரும், எல்லாமே வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வாட் இப் சீரீஸ் அதுவும் எம்சிஎம்லேருந்து எம்சிஓக்குள்ளே எப்படி கனெக்ட் ஆக போகுது, அது மட்டும் இல்லாமல் சீக்ரெட் வார்ஸ் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத இதில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இல்லைனா இதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் வாட் இப் சீசன் 2 அதுவும் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச வர எல்லா யூனிவர்ஸையும் ஒவ்வொன்றா காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா யூனிவர்ஸில் கடைசியில் எப்படி ஒன்றானாங்க, ஏஜ் ஆஃப் அல்ட்ரான், ஸோ அதுதான் கடைசியாக 10th எபிசோட அமைய போகுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது எப்படி அமையுதுன்னு. அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஷீ ஹல்க்கில் எப்படி தானே கனெக்ட் ஆகிற மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ எல்லாமே வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ எல்லாமே எங்கே போய் கனெக்ட் ஆக போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இவ்வளோ தான் நம்ம ஷாங்ஷி ரிங்கை பொறுத்தவரை அதுக்கான ஆர்ஜினேர் மட்டும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இது எங்கே சிக்னல் போணுச்சு அப்படிங்கிறத யாருக்குமே தெரியல. ஸோ கடைசியில் போஸ்ட் கிரெடிட் சீன் அது முக்கியமாக சொல்லணும்னா மேண்டரின் இருந்த இடத்துக்கு அவங்களோட பொண்ணு வர்றது மட்டும் இல்லாமல் திரும்பி இந்த பத்திரிங்ஸாக யூஸ் பண்ணுறது வந்து ஷாங்ஷியாக இருந்தாலுமே அந்த பொறுப்புக்கு சொல்ல போனோன்னா அந்த கேங்குக்கு புது லீடராக அவங்க பொண்ணு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பத்திரிங்ஸோட பவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ரிசர்ச் பண்ண ஆர்வம் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி அமைய போகுதுன்னு. ஸோ இன்றைக்கி டிசி காமிக் வரும்னு நினச்சேன், பட் இன்றைக்கி என்னால் பண்ண முடியல. ஸோ அதுபோல் இது பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த வாரத்தில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.